வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் டேஸ்டியான ரெசிபிஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களுடைய பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது என்னோட ஸ்டைலில் மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல மாவுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, இங்கே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோங்க, கூடவே இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கூடவே மல்லிப்பொடியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த கடலை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி எதுக்கு சேர்த்துறோம் பார்த்திங்கன்னா, அந்த மேலே கோல்டன் கலராக இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இல்லை நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக மல்லிப்பொடி, ஒரு சிட்டி அளவுக்கு சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது. முதல்ல இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு டெஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா கெட்டியாக பிடிச்சிருக்கு. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாவு. ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கெல்லாம் கலக்கக்கூடாது. இப்போது மேல் மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே நம்ம மிளகாய்க்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்ததாக வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கெல்லாம் இல்லை, பச்சை எள் தான். அடுத்தது புளி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் முதல்ல கொப்பரை தேங்காயை சேர்த்திடலாம், கூடவே எள்ளும் சேர்த்திடலாங்க. இது ரெண்டையும் முதல்ல ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா கொரை கொரன்னு ஆயிருக்கு. இப்போது இதில் நம்ம ஊற வச்ச புளியை சேர்த்திடலாங்க. நான் இங்கே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்கள் புளியோட தன்மைக்கு ஏற்ற போல் நீங்கள் புளி சேர்த்திக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம மேல் மாவுக்கும் உப்பு சேர்த்திருக்கோம். இந்த உப்பு வந்து இந்த ஃபில்லிங்க்காக நம்ம சேர்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கிறேங்க. எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது, அதாவது கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இது எதுக்காக நம்ம எள் சேர்த்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, மிளகாயோட காரத்தை கம்மி பண்ணிடும். இங்கே நம்ம மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு கோடு போட்டால் போதும், நல்லா ஃபுல்லாகவே நீளமாக. இங்கெல்லாம் விட்டுலாம் வைக்கலை பாருங்கள், ஃபுல்லாகவே நீளமாக இது போல் கட் பண்ணியிருக்கோம். இதில் விதையெல்லாம் எதுவும் எடுக்க போகிறதில்லைங்க. இங்கே நம்ம நீளமாக ஒரு கீரல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபில்லிங்கை வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் அரைச்சிடாதீங்க. இது போல் ஃபில் பண்ணிவிட்டு மேலால் இருக்கிறத இதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். எதுக்காக துடைக்கிறோன்னா, மேலே வந்து இந்த இடத்துல மாவு பிடிக்காமல் விட்டுறோம், அதுக்காக தான் நீட்டாக தொடச்சி எடுத்துடுறது. இதே போல் எல்லா மிளகாயும் ஃபில் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. நம்ம எல்லா மிளகாயிலையும் ஃபில் பண்ணியாச்சுங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டுருக்குங்க. இப்போ மாவில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஓமம்லாம் சேர்ப்பாங்க. அது வந்து இதுக்கு நல்லா இருக்குமான்னா எனக்கு தெரியல. ஏன்னா அதை ஓமம் டாமினேட் பண்ணிடுச்சுன்னா மிளகாய் பஜ்ஜியோட டேஸ்ட்டு போயிடும். நீங்கள் இது போல் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது மாவு எடுத்துக்கலாம். இப்போது பஜ்ஜியோட காம்பு இருக்குது பாருங்கள், மிளகாயோட காம்பு, அதில் போட்டு அதில் தான் நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மாவில் இப்படி தோய்ச்சி ஒரு சைடை இப்படி இழுத்து விட்டுருக்குங்க. அப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் சூடானதோ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா உள்ளே இருக்க மிளகாய் வேகணும். அது போக
உள்ள நம்ம பூரணம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் வேகணும், அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பராக பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி தயாராகிடுச்சுங்க என்னோட ஸ்டைலில். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.